ஃபைன்டேக்கிள் நேயர்களுக்கு ராமின் இனிய வணக்கங்கள். நாம் பார்த்துட்ருக்குது இலுமினாட்டிகள், இது எபிசோட் 2. நம்ம ஃபஸ்ட் எபிசோடில் என்னென்ன பார்த்துருந்தோன்னா, ஆடம் வைஷாபட் இவர் தான் இலுமினாட்டிகள் அப்படின்ற அமைப்பை ஆரம்பித்தார். எப்போனா May 1 1776 நைட்டு 9 பவேரியாவில் இருக்கக்கூடிய ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே ஒரு 5 ஒன்றா சேர்ந்து இந்த அமைப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆடம் வைஷாபட் ஆரம்ப காலத்தில் இலுமினாட்டி அப்படின்ற அமைப்பை ஸ்டார்ட் பண்ணியிருந்த போது அவருடைய கொள்கைகள் எல்லாமே நல்லா இருந்தது. மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை வேரோட பிடிங்கி எறியணும், மக்கள் எல்லாருமே ஒற்றுமையாக வாழணும், மதங்கள் எதுவுமே ஃபாலோ பண்ணாமல் மதமே இல்லாத ஒரு உலகத்தை படைக்கணும்னு ஆசைப்பட்டார். பட் இது பவேரியாவில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. அது எப்படி நீங்கள் வந்து மதங்கள் இல்லைன்னு சொல்லலாம், மக்கள்கிட்ட நீங்கள் ஒரு கெட்ட விஷயங்களை கொண்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு 1785 இலுமினாட்டி அப்படின்ற அமைப்பை தடை செஞ்சாங்க பவேரிய ஆட்சியாளர்கள். யாருமே எதிர்பார்க்காத ஒரு வகையில் ஆடம் வைஷாபட் ஒரு பெரிய கம்பேக் கொடுக்குறாரு. இலுமினாட்டி அப்படின்ற அமைப்பை பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போகிறாரு. பட் இப்போ இவரோட தோட்டம் முழுக்க முழுக்க மாறி இருக்கு. என்னென்னா, இந்த மொத்த உலகமும் இலுமினாட்டி அப்படின்ற அமைப்புக்கு கீழே வரணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறாரு. இந்த மொத்த உலகத்தையும் ஒற்றை கைக்குள்ளே கொண்டு வரணுன்னா நிறைய பணம் செலவாகும். அதுக்காக 13 குடும்பங்களை உருவாக்கியிருப்பாங்க. அந்த 13 குடும்பங்கள் தான் இப்போ இந்த உலகத்தை ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த குடும்பங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அது கூடவே இலுமினாட்டிகளுடைய சின்னம் இருக்கு இல்லையா, ஒரு பிரமிடும் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஒற்றை கண், அது அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் ஃபஸ்ட் எபிசோடு பார்க்காம செகண்ட் எபிசோட் பார்க்க வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டோரி புரியாது. அதனால் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஃபஸ்ட் எபிசோடுக்கான லிங்கை கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் அதை பார்க்கலாம். பதிமூன்று குடும்பங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மன்னிக்கணும், 14 குடும்பங்கள்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு வரக்கூடிய குடும்பம் ராக்ஃபெல்லர் குடும்பம். இதை ராக் பெல்லர்னு கூட நம்ம சொல்லலாம். உலக அளவில் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு குடும்பம்னா அது ராக்ஃபெல்லர் குடும்பம். கிட்டத்தட்ட 190 இலுமினாட்டி உறுப்பினர்கள் இன்னும் உயிரோடு இருக்காங்க இந்த குடும்பத்தில். ராக்ஃபெல்லர் குடும்பம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகாரம் படைத்த ஒரு குடும்பம், சொத்துக்கள் நிறையவே இருக்குது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தொழில்துறை, அது மட்டும் இல்லாமல் இந்த ரியல் எஸ்டேட் எல்லாமே இவங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. அடுத்த குடும்பம் பார்த்திங்கன்னா ராட்ஷைல்டு. இவங்களும் ராக்ஃபெல்லர் குடும்பத்துக்கு ஈக்குவலானவங்க தான். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பேங்க் வங்கிகள் இருக்கு இல்லையா, இவங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 100 அதிகமான வங்கிகள் இவங்க கையில் தான் இருக்குது. அதில் சில குறிப்பிட்ட நாடுகள் மட்டும் இன்னும் சிக்காமல் இருக்குது. அது யாருன்னா சூடான், வடகொரியா, இவங்க மட்டும் எஸ்கேப் ஆகிட்டே இருக்காங்க. மூன்றாவது குடும்பம் பார்த்திங்கன்னா ரசல் குடும்பம். இலுமினாட்டி அப்படின்ற அமைப்பு ஸ்டார்ட் பண்ணும்போதே இவங்க அதில் மெம்பர் ஆகிட்டாங்க. அப்போயிலேருந்து இப்போ வரைக்கும் உறுப்பினர்களாக இருக்காங்க. நான்காவது குடும்பம் பார்த்திங்கன்னா எஸ்டர் குடும்பம். இவங்க ஃபஸ்ட்டாக ஜெர்மனியில் தான் செட்டில் ஆனாங்க. இருந்தாலும் 19 பார்த்திங்கன்னா அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகளுக்கு போய் அங்கே வர்த்தகத்தை ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பல துறைகளில் கொடி கட்டி பறந்தாங்க. ஐந்தாவது குடும்பம் பார்த்திங்கன்னா பண்டி. இவங்க இலுமினாட்டி அமைப்புக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. ரகசியமான வேலைகள் எல்லாமே இவங்க தான் செய்வாங்க. ஆறாவது குடும்பம் பார்த்திங்கன்னா கெனடி குடும்பம். கெனடி அப்படின்ற ஒரு வார்த்தை உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அமெரிக்காவுடைய முன்னாள் ஜனாதிபதி ஜான் எஃப் கெனடி, இவரும் ஒரு இலுமினாட்டி உறுப்பினர் தான். கெனடி ஆட்சியில் இருந்த போது பார்த்திங்கன்னா மக்களுக்கு நான் நல்லது பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ அதனால் இலுமினாட்டிகள் பற்றின விஷயங்கள் எல்லாத்தையுமே வெளியே சொல்கிறதுக்கு ரெடியாக இருந்தார். ஸோ இலுமினாட்டிகளுக்கெல்லாம் பயம் வந்துருச்சு, எங்கே அவர் வந்து எல்லா உண்மைகளையும் போட்டு உடைச்சிருவாருன்னு சொல்லிட்டு. இது முடிச்ச கொஞ்ச நாள்லேயே கெனடி மர்மமான முறையில் இறந்து போயிடுறாரு. கெனடியை வந்து இலுமினாட்டிகள் தான் கொலை பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ரூமர்ஸ் போயிட்டு இருந்தது. பட் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவர் எப்படி இறந்து போனார்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. இப்போ வரைக்கும் அந்த கேஸும் போயிட்டு தான் இருக்குது, இன்வெஸ்டிகேஷனும் போயிட்டு தான் இருக்குது. ஏழாவது குடும்பம் பார்த்தீங்கன்னா இலுமினாட்டி அமைப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு குடும்பம். இவங்க ரொம்ப ரகசியமாக செயல்படுவாங்க, தங்களை வெளிப்படுத்திக்க மாட்டாங்க தங்கள் ஒரு இலுமினாட்டி அப்படின்றத. இவங்க பிரிட்டனில் இருக்கதா ஒரு அரசல் புரசல் பேச்சிருக்கு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிரபலமான ஆராய்ச்சியாளர்கள், பாடகர்கள் எல்லாருமே இந்த குடும்பத்திலேருந்து வந்தவங்க தான். எட்டாவது குடும்பம் பார்த்திங்கன்னா டூபாண்ட் குடும்பம். இவங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எல்லா தொழில்துறையிலையும் ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கதா சொல்கிறாங்க. ஒன்பதாவது குடும்பம் பார்த்திங்கன்னா ஃப்ரீமேன். இவங்க ஒரு மர்மமான குடும்பம். பத்தாவது குடும்பம் பார்த்திங்கன்னா லீ குடும்பம். லீ அப்படின்னோடய கண்டுபிடிச்சிட்டிங்க, நம்ம ப்ரூஸ்லி, டாங்லி மாதிரி இவங்களும் சைனாவை சேர்ந்தவங்க தான். சைனாவில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஆதிக்கம் செலுத்துகிறாங்க அந்த லீ குடும்பம். சைனா, ஹாங்காங்கில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களாக இருக்கட்டும், அரசியல் நகர்வுகள்லையும் பார்த்திங்கன்னா இவங்களுடைய ஆதிக்கம் தான் இருக்குது. அடுத்த குடும்பம் பார்த்திங்கன்னா அனாசிஸ். இவங்க சர்வதேச கப்பல் போக்குவரத்து இருக்கு இல்லையா, அதில் முக்கியமான ஒரு தலை. 12வது குடும்பம் பார்த்திங்கன்னா ரெனால்ட்ஸ். ஆமாங்க, ரெனால்ட்ஸ் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். இவங்களும் ஒரு இலுமினாட்டி உறுப்பினர்களாம். 13வது குடும்பம் பார்த்திங்கன்னா வேண்டியூன். இவங்க
நியூயார்க் அப்படின்ற நகரம் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தாங்களாம். இப்போது 14வது குடும்பம் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, அந்த குடும்பத்தோட பேர் மெரோபிகன். மெரோபிகன் அப்படின்றது யாரோட குடும்பம்னு பார்த்தீங்கன்னா, ஜார்ஜ் புஷ் இருக்கார் இல்லையா, அவரோட குடும்பத்தோட பேர் தான் மெரோபிகன். உங்களுக்கெல்லாம் தெரியாத இன்னொரு விஷயத்தை கூட நான் சொல்கிறேன், டிஸ்னி மெக்டொனால்ட் கரூப் இந்த பேரில் நமக்கு நல்லா தெரியும், பரிச்சயமான ஒரு பெயர்கள். இவங்களும் இலுமினாட்டி அமைப்போட ஒரு உறுப்பினர்களாம். 13 குடும்பங்களை பார்த்தாச்சு, அடுத்ததா இலுமினாட்டி அவங்களுடைய சைன், அந்த சின்னம் தான். மேலே இருக்கக்கூடிய ஒற்றைக்கண், கீழே இருக்கக்கூடிய அந்த பிரமிட். அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த ஒற்றைக்கண் இருக்கு இல்லையா, அதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுடைய டாலர் இருக்கு இல்லையா பணம், அதுலேயும் இந்த ஒற்றைக்கண்ணும் கீழே இருக்கக்கூடிய அந்த பிரமிடுமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து ஐ ஆஃப் ப்ராவிடன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது கடவுளின் கண்கள், கடவுள் நம்மளை பார்த்துட்ருக்கார் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. நம்ம அதை அப்படியே விட்டுடலாம், நம்ம இலுமினாட்டிக்குள்ளே வரலாம். இலுமினாட்டி பிரகாரம் பார்த்திங்கன்னா, அந்த ஒற்றை கண்ணுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த கண் நம்மளை எப்பயுமே வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்குது, நம்மளோட ஒவ்வொரு நகர்வுகளையும் அவங்க கவனிச்சிக்கிட்டே இருக்காங்கன்னு அர்த்தம். இந்த இலுமினாட்டிகள் இந்த மொத்த உலகத்தையுமே அவங்களோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னா, அவங்களுக்கு இந்த பிரமிடு ஷேப் தேவைப்படுது. அந்த பிரமிடில் பார்த்திங்கன்னா 13 அடுக்குகள் இருக்குது. 13வது இடத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா டெட் ஸ்லேவ்ஸ். ஏன் அப்படின்னா, இப்போது நாம் கஷ்டப்பட்டு படிப்போம், படிக்கும் போது பணம் பத்தாது, அதனால் லோன் வாங்கி படிப்போம், வேலைக்கு போனதுக்கப்புறமா அந்த லோனுக்கு வட்டியை கட்டுவோம், திரும்ப இதே ரொட்டீனாக நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இப்படி கஷ்டப்பட்டுட்டே இருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி மக்கள் நம்ம எல்லாருமே தான் இந்த 13வது இடத்துல தான் இருக்கோம். 12வது இடம் பார்த்தீங்கன்னா லேபர் யூனிட். 11வது லேயர் பார்த்தீங்கன்னா இந்த ரிலிஜியன், கவர்மெண்ட், மீடியா, எஜுகேஷன், இது எல்லாமே வந்து இவங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்குமா. 10வது லேயர் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் கண்ட்ரோல். இந்த இலுமினாட்டிகள் தான் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்கணும், இருக்கக்கூடாது அப்படின்றத வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்களாம். 9வது லேயர் பார்த்தீங்கன்னா கார்பரேட்ஸ். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான கார்பரேட்ஸ் கம்பெனிங்களாக இருக்கு இல்லையா, எல்லாமே இவங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்குமா. 8வது லேயர் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ரிசோர்ஸ் கண்ட்ரோல். இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா இயற்கை வளங்களும் நம்ம எவ்வளோ எடுக்கணும், எவ்வளோ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இவங்க தான் நமக்கு வந்து ஆர்டர் கொடுப்பாங்களாம். 7வது இடத்துல பார்த்தீங்கன்னா நிதி சார்ந்த அமைப்புகள் எல்லாமே இவங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்குமா, யாருக்கு எவ்வளோ நிதி கொடுக்கணும், கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது இவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. 6வது லேயர் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபினான்ஷியல் கண்ட்ரோல், அதாவது யாருக்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கணும், எவ்வளவு பண புழக்கம் இருக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதும் கண்ட்ரோல் பண்ணுறதும் இவங்க தான். 5வது இடம் பார்த்தீங்கன்னா டேக்ஸ். 4வது இடம் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் சப் ஃபேமிலிஸ், அதாவது இந்த இலுமினாட்டிகள் இருக்காங்க இல்லையா, அந்த 13 குடும்பங்களுடைய அந்த துணை குடும்பங்கள் தான் இந்த 4வது இடத்துல இருக்காங்க. 3வது லேயர் பார்த்தீங்கன்னா கமிட்டி ஆஃப் 300, அதாவது இந்த சப் ஃபேமிலிஸ் இருக்காங்க இல்லையா, அதில் இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்பினர்கள் வந்து 3வது லேயரில் இருப்பாங்க. 2வது அடுக்கில் பார்த்தீங்கன்னா இந்த 13 இலுமினாட்டிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் அதில் இருக்காங்க. அப்போ முதல் இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிங் அண்ட் குயின், ராஜா ராணி, இவங்க தான் இந்த மொத்த உலகத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது இந்த எபிசோடுடைய கடைசிக்கு நம்ம வந்துட்டோம். இலுமினாட்டிகளுடைய நோக்கம் தான் என்னென்னு நம்ம பார்த்துடலாம். நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், இலுமினாட்டிகள் மதம் இல்லாத உலகத்தை படைக்கணும், மனிதர்கள் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும், மூட நம்பிக்கைகள் இல்லாத ஒரு உலகம், சமத்துவத்தோடு வாழணும், இதுதான் அவங்களுடைய கான்செப்ட். இதை கேட்கும் போது நமக்கே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, ஏன்னா இலுமினாட்டிகள் சொல்கிறதும் கொஞ்சம் நியாயமாக தான் படுது, மதங்கள் இல்லாத உலகம் அப்படின்ற போது. பட் இதில் என்ன ஒரு அபாயம் இருக்குன்னா, இந்த மொத்த உலகத்தையுமே அவங்களுடைய கண்ட்ரோல் கீழே கொண்டு வர ஆசைப்படுறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டா, இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு மாத்திரையை வாங்க போகிறீங்க, பட் இலுமினாட்டிகள் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாத்திரையை தான் நீங்கள் போடணும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன ட்ரெஸ் போடணும் அப்படிங்கிறத அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. உங்கள் பாக்கெட்டில் எவ்வளோ பணம் இருக்கிறதையும் அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. இதில் வேடிக்கையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இலுமினாட்டிகள் மதங்களே வேணாப்பா, எல்லோரும் ஒற்றுமையாக வாழலாம் அப்படிங்கிறாங்க. பட் அதே இலுமினாட்டிகள் தான் சாத்தானை வழிபட்டுட்டு வராங்க. எது எப்படியோ நடக்கிறது எல்லாமே நன்மைக்குன்னு எடுத்துக்க வேண்டியது தான். இந்த எபிசோடோட நம்மளோட இலுமினாட்டி அப்படின்ற கான்செப்ட் முடிவு அடையுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் பை பை ஃப்ரம் ராம்.